வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் பொடி பாவக்காய் வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இது நல்லா 2-3 தடவை கழுவியாச்சு. இது எப்படி நறுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். பொதுவாக இந்த மாதிரி பொடி பாவக்காய் வந்து ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் இது குட்டி குட்டியாகவும் இருக்கும். இது ரெண்டையுமே எப்படி நறுக்கிறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத ரெண்டு நுனிப்பகுதியும் இப்படி கையால் இப்படி கிள்ளுனிங்னாலே வந்துடும் ஈஸியாக. அதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக, ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இப்படி நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளதையும் ரெண்டு நுனிப்பகுதியும் கிள்ளிட்டு முழுசாகவே லேசாக மட்டும் ஒரு கீரல் போட்டு அப்படியே போட்டுற போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் நறுக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாவக்காய் ஃபுல்லாக நறுக்கியாச்சு. நான் இந்த அளவுக்கு திக்காக நறுக்கியிருக்கேன். பொடியாக உள்ளதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கணும். அப்போ தான் வெங்காயம் வந்து பாவக்காயோடு சேர்ந்து வதங்கும் போது கருகாமல் இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் இதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இதுக்கு கடுகு உளுந்துலாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மட்டும் வதக்கணும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் லேசாக வதங்கினதுமே நம்ம நறுக்கி வச்சிருக்க பாவக்காயும் சேர்த்துடலாம். பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டு ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா அது நல்லா டேஸ்ட்டாக வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இதுக்கப்புறமா நம்ம மூட தேவையில்லை. பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டு அந்த பாவக்காயெலாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ பாதி வதங்கியிருக்கு, இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே பாவக்காய்க்கு வந்து உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட அளவே ரொம்ப சுருங்கிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சுருண்டு வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேர்த்த அளவை விட இப்போ கம்மியாயிட்டிருக்கு. வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பெருசு பெருசாக போட்டதுனால தான் வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா கருகாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வதங்கி வந்திருக்கு. நான் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கிளறி கிளறி விட்டு இது வதக்கினேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான, ரொம்ப ரொம்ப சத்தான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.